ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். சரியா, நாக்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற கேட்டல்ன்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு 5 வயசு பையனான விராஜ் ஜெய்வார் அவங்க அக்கா கூட வீடியோ காலில் கடைக்கு போயிருக்கான். ஸோ போகிற வழியில் அங்கே இருக்கிற ஒரு 4-5 ஸ்ட்ரே டாக்ஸ் வந்துட்டு அவங்க அக்காவையும் அவங்க தம்பியுமே தாக்கியிருக்கு. சரி, நாய்கிட்டேருந்து தான் தம்பியை காப்பாற்றலான்ட்டு அவங்க அக்கா அங்கே இருக்கிற சின்ன சின்ன கற்களை எடுத்து அந்த நாய் மேலே வீசியிருக்காங்க. அப்போது அந்த நாய்கள் போகாமல் இன்னும் விக்ரமாக அந்த குழந்தை கரெக்டாக வாட்டமாக மாட்டனால இருக்கிற எல்லா நாயுமே அந்த குழந்தைய கடிச்சு குதறி இருக்கு. சரி, நீ இதை கத்தி என்னடா இது சத்தம் வருதுன்னு அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் வெளில வந்து பார்க்கும்போது இந்த குழந்தை இந்த மாதிரி நாய்க்கு இடையில வந்துட்டு மாட்டியிருக்கிறத பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே அந்த நாயை அடிச்சு துரத்தி இருக்காங்க எல்லா நாயுமே. அதுக்கப்புறமா இதை அடிப்பட்ட இந்த குழந்தைய ரத்த வெள்ளத்தில் இருக்கிறத பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. போகிற வழியிலேயே அந்த 5 வயசு குழந்தை நாய்கள் கடிச்சே இறந்து போச்சு. கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குல்ல. இதுனா ஒரு குழந்தை. இதுக்கு முன்னாடி நான் ஹிந்துஸ்தான் டைம்ஸில் படித்தேன், 2 வாரத்துக்கு முன்னாடி பெங்களூரில் இதே போல் 2 குழந்தைங்க ஸ்ட்ரே டாக்ஸ், கிட்டத்தட்ட 7-8 ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு நடுவில் மாட்டி கடிச்சே குதறி அந்த 2 குழந்தைங்களுமே இறந்துருக்காங்க. இதே போல் ஒரு ஆர்டிக்கல் இந்தியா டுடேயில் படித்தேன், 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 9 வயசு குழந்தைய ஸ்ட்ரே டாக்ஸ் தாக்கி இறந்துருக்கு. இதை தாண்டி 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜெய்ப்பூர்ல நினைக்கிறேன், ஐ திங்க் ஜெய்ப்பூர்லேயும் இதே மாதிரி ஒரு குழந்தைய ஸ்ட்ரே டாக்ஸ் தாக்கி இறந்துருக்காங்க. அது எப்படி தாக்கிச்சு, அந்த குழந்தைய வந்துட்டு அந்த நாய்ங்க என்னெல்லாம் பண்ணிச்சுன்ற ஒரு வீடியோவும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த வீடியோ வந்துட்டு பயங்கரமாக வைரலும் ஆயிடுச்சு. அதுக்கும் முன்னாடி தெலுங்கானா டுடேயில் ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது அங்கே 12 வயசு குழந்தை இதே போல் ஸ்ட்ரே டாக்ஸ் தாக்கி இறந்துருக்கு. இது ஹைதராபாத் போலீஸே கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. இதை நான் ஒரு வாரத்துக்கும் ஒரு ஒரு குழந்தை இறக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு இறந்தவங்களோட கணக்கு மட்டும்தான். இதனால் நிறைய குழந்தைங்க பாதிக்கவும் பட்டிருக்காங்க. அதை பற்றியும் பெருசாக எந்த நியூஸும் வெளியில் வராது. ஸோ ஆக மொத்தத்தில் வந்துட்டு இது என்ன, குழந்தைங்களே வெறும் இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் தாக்குதுன்னா ஏதாவது டிசீஸ் இப்போ வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. இது வருஷமாக நடக்கிற ஒரு காலகட்டமாக நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம் தான். பட் இது எல்லா நியூஸ் பேப்பரும் ஒரு காரண நியூஸாக வர்றதுனால நம்ம இது பெருசாக யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளும் இது பெரிய அளவுக்கு இந்த மாதிரி குழந்தை சாகுறத அளவுக்குலாம் நம்ம நேரில் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இதனாலேயே நமக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியாது. பட் ஓவராலாக இப்போ குழந்தைங்கள் வந்துட்டு இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் மூலமா ரொம்பவே அஃபெக்ட் ஆகிறாங்க. அது டெத்து வரைக்கும் கூட போற ஆரம்பிச்சாச்சு இப்போ. ஸோ இதுக்காக வந்துட்டு நம்ம குழந்தைங்களை எப்படி இதை நம்ம பாதுகாக்க போறோம், இது எதுக்காக நடக்குது, ஸ்ட்ரே டாக்ஸ் எதுக்கு குழந்தைங்களை டார்கெட் பண்றாங்க, அது மட்டும் இல்லாமல் இதுக்கான சொல்யூஷன் என்ன, இதுக்கான இதை நம்ம எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்றதுக்கான மொத்த டீட்டெயிலும் தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறோம். ஸோ கடைசி வரைக்கும் இதை பாருங்க. உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா டெஃபினட்டா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் நான் தான் உங்க மிஸ்டர் சீனியர் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். முதல்ல இந்த சொல்யூஷன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நாய்களுக்கும் மனிதர்களுக்கும் எப்படி வந்துட்டு ஒரு கனெக்டிவிட்டி ஆரம்பிச்சதுன்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது சரியாக வந்துட்டு இப்போ Jan 2021 ஒரு நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸுன்றது வந்து ஒரு ஸ்டடி பண்ணதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாய்கள் வந்துட்டு மனிதர்களுக்கு கிட்டத்தட்ட 23,000 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே பழக்கமாக இருந்திருக்கு. அதாவது அப்போ இருக்கிற கற்கால மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வேட்டையாடுறதுக்கு வந்துட்டு ஒரு மிருகத்தை வேட்டையாடும் போது இன்னொன்னு ஒரு மிருகம் வந்துட்டு உதவி பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. சோ அப்படி அமைஞ்சது தான் தி கிரே வூல்ஃப்னு சொல்றாங்க. சோ ஓனர் சைடுல இருந்து தான் நாய்கள் வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு வராங்க. ஸோ அதை தாண்டி இந்த வேட்டை நேரத்தில் வந்துட்டு இந்த மிருகங்கள் வந்துட்டு உதவி பண்ணதுனால மனிதர்கள் வந்துட்டு அதுக்கு தேவையான சாப்பாடை மிருகங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ மிருகங்கள் வந்து என்ன நினச்சதுன்னா, சரி ஓகே அப்போ இவங்களுக்கு நம்ம உதவியாக இருந்தால் நம்ம தேவையான சாப்பாடு இவங்க கொடுக்குறாங்கன்றதுனால மனுஷங்க எங்கெங்கே போகிறாங்களோ அவங்க பின்னாடியே இந்த மிருகங்களும் போக ஆரம்பிச்சுது. ஸோ இது மூலியமாக தான் ஒரு மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஆரம்பிச்சுது. சரி, இந்த மிருகம் இந்த நாய்களுக்கு வந்துட்டு மனுஷங்க வந்துட்டு அப்போவே 3 வகையாக பிரித்தாங்க. 1 ஃபர்ஸ்ட் ஹண்டிங்கு, 2 ஹர்டர்ஸு, 3 காட்ஸு. சரி, இது ஹண்டிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது பிரீச்சாக அதை பிடிக்கும்போது ஹண்டிங் வேட்டையாடுறதுக்கான ஒரு சில நாய்களை
உருவாக்க ஆரம்பி ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா ஹர்டர்ஸ். ஹர்டர்ஸ்னால் என்னென்னா அந்த டைமில் வந்துட்டு யார் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு ஒரு அவங்களோட கூட்டில் போட்டு வைக்கும்போது வேறு எந்த மிருகமும் இதுங்களை சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக அந்த மிருகங்களுக்கு ஒரு கார்டாக வைக்கிறதுக்காக தான் ஹர்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ஒரு சில நாய்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது மூணாவது, ஒரு மனுஷனை தன்னைத்தானே வந்துட்டு பாதுகாக்க ஒரு சில நேரத்தில் முடியாமல் இருக்கிறனால இந்த நாய்களை வச்சு வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதுதான் காட்ஸ். ஸோ மனுஷங்களை பாதுகாக்கிற ஒரு சில வகையை வந்துட்டு காட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹண்டிங், ஹர்டர்ஸ், காட்ஸ், இது மூணு வகையாக நாய்களை மக்கள் பிரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கேருந்து தான் இன்னும் வரைக்கும் இந்த மூணு பேட்டர்னில் தான் ஃபாலோவப்பும் ஆகிக்கிட்டு இருக்கு இந்நாள் வரைக்குமே. ஸோ இந்த த்ரீ கேட்டகரியான நாய்கள் தான் வந்துட்டு ஒரு காலப்போக்கில் வந்துட்டு ஸ்ட்ரீ டாக்ஸாகவே மாறுது. அதுக்கு வந்துட்டு சில ரீசன் சொல்கிறாங்க, பட் அதில் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் மூணு இருக்குது, அது உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா வந்துட்டு இப்போ நம்ம ஒரு பெட்ஸ் வளர்க்குறோன்னா அந்த பெட்ஸோட ஓனர் வந்துட்டு சடனாக ஏதோ இறந்துட்டாங்க. இப்போ சிங்கிளாக ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு நாய் வளர்க்குறாருன்னா அவர் இறந்துட்டார்னா அதுக்கப்புறமா அந்த நாய் சர்வைவ் பண்ணுறதுக்காக அது ரோட்டுக்கு வருது. ஸோ இப்படி ரோட்டுக்கு வர ஒரு இது வந்துட்டு ஸ்ட்ரே டாக்ஸாக மாறுது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒரு பெட்டை வந்துட்டு ஒரு ஓனர் வளர்க்குறாருன்னா ஒரு அந்த பெட்டு வந்துட்டு ஒரே நேரத்தில் ஒரு அஞ்சாறு குட்டிகள் போட்டுச்சுன்னு ஒரு சும்மா பேச்சுக்கு வச்சுப்போமே, அப்போ அந்த அஞ்சாறு குட்டியுமே வந்துட்டு அந்த ஓனர் அடாப்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் எல்லாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. அதில் வந்துட்டு ஒரு நாலு குட்டியோ ரெண்டு குட்டியோ வந்துட்டு அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற குட்டிகளை வந்துட்டு ஏதோ ஒரு டஸ்ட்பின் ஓரமாகவோ இல்லை ரோட்டுக்கு ஓரமாகவோ இல்லை அவங்க வீட்டுக்கு முனையிலையோ அப்படி போட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி குட்டியிலேயே இருக்கும்போது தெருவுக்கு வந்ததுனால அந்த மாதிரியான வகையான நாய்கள் வந்துட்டு ஸ்ட்ரே டாக்ஸாக மாறுறாங்க. மூணாவது ரீசன் என்னென்னா சிம்பிள் தான், நம்ம ஒரு வீட்டில் ஒரு நாய் வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னா நம்மளோட குழந்தைய அது வந்து ஏதோ ஒரு தாக்கிடுச்சோ கடிச்சிச்சோ ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நம்ம குழந்தைக்கு இருந்ததுன்னா அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன சென்டிமெண்ட்டாக சொல்லுவாங்கன்னா இந்த நாய் எங்கேயாவது போய் விட்டுருப்பாண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு வகையிலையும் வந்துட்டு அந்த மாதிரி டாக்ஸும் ஸ்ட்ரே டாக்ஸாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்லாம் வந்துட்டு சர்வைவ் பண்ணுறது ஒரு ரெண்டு ரீசனால் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் வந்துட்டு சில ஸ்ட்ரே டாக்ஸ் மனிதர்களை நம்பி இருக்கிறாங்க. அதாவது சிம்பிளாக இந்த அப்பார்ட்மெண்ட்டு வீடு ஃப்ளாட்டுக்கெலாம் சுற்றி இருக்கிற மக்கள் வந்துட்டு அங்கே இருக்கிற நாய்களுக்கு வந்துட்டு அவங்க சாப்பிட்டு மீதத்தையும் இல்லை சாப்பாடு வச்சுட்டோ இருப்பாங்க. ஸோ அது அந்த நாய்ங்க வந்துட்டு அங்கே இருக்கிற மக்களை நம்பி ஸ்ட்ரே டாக்ஸை சுற்றிக்கிட்டு இருக்க அந்த வீடு சுற்றி அந்த அப்பார்ட்மெண்ட் சுற்றி. சிம்பிள் தான், இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம கீழே ஒரு நாய் ஒன்று நம்ம வீட்டுக்கு கீழே இருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு சாப்பாடோ பிஸ்கட்டோ நம்ம போடுறோம், அந்த நாய் அந்த வீட்டை சுற்றி தான் இருக்கும். ஸோ இப்படியும் சில நாய்கள் மனிதர்களை வந்துட்டு நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கு ஸ்ட்ரே டாக்ஸ். அதை தாண்டி ரெண்டாவது வகை என்னன்னா இந்த மாதிரி நாய்களுக்கு வந்துட்டு மனிதர்களுக்கு டிபெண்ட் பண்ணாமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது எப்படின்னா இந்த மாதிரி ரெண்டாவது டைப் ஆஃப் ஸ்ட்ரே டாக்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கிற டஸ்ட்பின் அதுக்கப்புறமா ரோட்ல வர தண்ணிங்க இது எல்லாமே குடிச்சிட்டு சர்வைவ் பண்ணுற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரே டாக்ஸை வந்துட்டு ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று மனுஷங்களை நம்பி வாழ்ந்துட்டுருக்கு வீடை சுற்றி, இன்னொன்று வீடு கீடு எதுவுமே நம்பி வாழாமல் டஸ்ட்பின் அண்டு ரோட்டில் இருக்கிற தண்ணியிலையோ இல்லை இங்கே தேங்கி இருக்கிற தண்ணியிலையோ அதை நம்பி வாழ்ந்துட்டுருக்கிற டாக்ஸும் சிலது இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நாய்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ராபிஸ்ன்ற ஒரு டிசீஸ் இருக்கும். ராபிஸ்னால் ஒன்றும் இல்லை, நாய் கடிச்சல் செத்துருவாங்க. ஸோ இவன் நாய் கடிச்சல் செத்துட்டாண்ட அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன காமெடியெலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பட் அது காமெடியில் அது சீரியஸ் தான். ராபிஸ் டிசீஸ் இருக்கிற நாய்கள் கடிச்சா நீங்கள் கண்டிப்பாக முடிவு பண்ணுறங்க, நீங்கள் 100% டெட் ஷாட்டு தான். இதுக்கு உதாரணமாக WHO என்ன சொல்கிறாங்கன்னா COVID-19 மொர்டாலிட்டியோட எஸ்டிமேட் பண்ணும்போது 0.3-0.5 அட்லீஸ்ட் ஒரு பர்சன்டேஜுக்குள்ளே தான் இருக்கும். பட் ராபிஸோட மொர்டாலிட்டி ரேட் எவ்வளோ தெரியுமா? 100%. ஸோ ராபிஸ் டிசீஸ்னால நீங்கள் அட்டாக் ஆனீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, கிளியர் ஷாட்டாக நீங்கள் டெட்டு தான். ஸோ இது 100% ஒரு டெத் டிசீஸாக தான் நீங்கள் கன்சிடரே பண்ணணும். ஸோ கேட்கவே ஷாக்கிங்காக இருக்கல. இதை விட இன்னொன்று ஒரு பெரிய விஷயம் சொல்லட்டா, ராபிஸ்னால மிகப்பெரிய ஒரு ரிஸ்கான கண்ட்ரி இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்கு. எஸ், ராபிஸோட கணக்கெடுப்பில் பார்த்தா செகண்ட் ஹையஸ்ட் கண்ட்ரி இந்தியா தான்.
இது டபிள்யூஹெச்ஓவே சொல்லியிருக்கு. இதனால 20,000 மக்கள் வருஷத்துக்கு ராபிஸ் நோயால் இறக்குறாங்க. ஸோ இதனால ஜூலை 2021ல் அமெரிக்காவில் இருக்கிற சிடிசி அதாவது சென்டர் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட ஹை ரிஸ்க் கண்ட்ரி லிஸ்டில் இந்தியாவும் ஒரு பார்ட் ஆஃப்ல இருக்கு. பிகாஸ் ஏன்னா இந்தியாவில் இருக்கிற நாய்களுக்கு பெரும்பாலும் ராபிஸ் டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இன்புட் பண்ணுறதுக்கான பல வகையில் வந்துட்டு டெஸ்டிங்ஸ் இருந்தாதான் நாங்கள் அமெரிக்காவுக்குள்ளேயே அலோவ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போவே இதுலேயும் நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ இந்த 20,000 மக்கள் வருஷத்துக்கு இந்த ராபிஸ் நோயால் இறக்குறாங்க நாய்கள் கடிச்சு. ஸோ நம்ம வேறு இந்தியாவிலே செகண்ட் ஹையஸ்ட் ரிஸ்க் ஆஃப் கண்ட்ரிஸ் லிஸ்ட்டில் வந்துட்டோம். மூணாவது வந்துட்டு நம்ம சுற்றி இருக்கிற ஸ்ட்ரே டாக்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்பவே டேஞ்சரான நாய்கள்ன்றது இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது டபிள்யூஹெச்ஓவே சொல்லியிருக்காங்க. சரி, எல்லாம் ஓகே, நம்ம ஊர் ஸ்ட்ரே டாக்ஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய டேஞ்சருன்றது நீ ப்ரூஃபோட எல்லாமே கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். சரி, இதுக்கு வந்து அடுத்த சொல்யூஷனாக என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, இது பெட் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்காத ஒரு விஷயம் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். என்னன்னா, எல்லா தெரு நாய்க்களுமே கொல்றது. யாருமே கோவப்படாதீங்க, ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு பாசிபிளான விஷயம். இது யூஎஸ்லேயே நடந்திருக்கு. ஸோ யூஎஸில் இருக்கிற ஸ்ட்ரே டாக்ஸை கொத்து கொத்தா கொன்று இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல குழந்தைங்களை இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு வந்துட்டு ஆபத்தாக இருக்குன்றதுனாலே கொன்று இருக்காங்க. ஸோ அதே வந்துட்டு இந்தியாவிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் இது இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிரேசிலையும் ஒரு வாட்டி பார்க்கணும். பட் பிரேசிலில் இது மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. பிகாஸ் ஏன்னா பிரேசிலை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு அங்கே இருக்கிற ஸ்ட்ரே டாக்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுமே சரி, அதை கூட்டிகிட்டு வந்து கொள்றதுமே சரி, மிகப்பெரிய ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாகவும் இருந்தது. அதே போல் சில ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமாகவும் இருந்தது. ஸோ பிரேசிலை பொறுத்த வரைக்கும் அங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவில் அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். பட் இதுக்கு வந்துட்டு டபிள்யூஹெச்ஓ ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் நாய்க்கள்லாம் ஒன்றும் கொன்று குவிக்க வேணாம் ஸ்ட்ரே டாக்ஸை பொறுத்த வரைக்கும்னா, அதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலான்ட்டு டபிள்யூஹெச்ஓவே ஒரு ஈஸியான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் அடாப்ட் டோன் ஷாப். இதுக்கு அர்த்தம் சிம்பிள் தான், ஒன்றுமே கிடையாது. உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற, உங்கள் தெருவை சுற்றி இருக்கிற நாய்களை நீங்கள் அடாப்ட் பண்ணுங்கள். ஸோ இதை அடாப்ட் பண்ணணும்னா எப்படின்னா, அதை வேக்சினேட் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் வளர்க்க ஆரம்பிங்க. ஸோ இதனால ஸ்ட்ரே டாக்ஸோட எண்ணிக்கை குறையும். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம ஊர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாய் பிடிக்கிற வண்டி, அப்புறம் ப்ரொஃபஷனலாக வந்துட்டு டாக் கேச்சர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அந்த நாயை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோம்லெஸ் ஷெல்டரில் போட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டெர்லைசேஷன்ஸோ ப்ளஸ் வேக்சினேட்டடோ போட்டு அது அழகாக பராமரிப்பாங்க. ஸோ இன்கேஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு நாய் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறோன்னா, நீங்கள் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவ்லாம் செலவு பண்ணாமல் வந்துட்டு இந்த மாதிரி ஹோம்லெஸ் ஷெல்டரில் போயிட்டு அழகாக நீங்கள் கம்மி விலையில் வாங்கி நீங்கள் வேக்சினேட் பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்குற மாதிரி அதை ட்ரெயின் பண்ணலாம். ஸோ இந்த சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரே டாக்ஸோட எண்ணிக்கை கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து சொல்லலாம், ஏன்ப்பா நான் வந்துட்டு இன்போர்ட் டாக் வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன், நீ என்னப்பா போய் தெரு நாயை வாங்க சொல்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது புரியுது. சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நான், நீங்கள் வந்துட்டு ஒரு இன்போர்ட் டாகை வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்போர்ட் டாக் அது அவட ஆரிஜின் இடத்துல வாழ்ந்த அந்த அட்மாஸ்பியர் கிளைமேட்டை தாண்டி இந்தியாவில் வந்து அதை சர்வை பண்ணணும். சில இந்த மாதிரி சர்வை பண்ணாத இன்போர்ட் டாக்ஸே வந்துட்டு எத்தனையோ இறந்துருக்கு. அது நிறைய பேருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்திருக்கும். ஸோ அது சரியாக ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். சில நாய்கள்லாம் வந்து ஏசியே போட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மெயின்டெனன் காஸ்ட்டும் அதிகம், இது அதை பராமரிக்கிற விஷயம் ப்ளஸ் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுற டியூட்டி டாக்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் எனக்கு நாயின்றது ஒன்று தேவை. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த நாய்கள் வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்துட்டு செட் ஆகிற மாதிரி வாங்கினா ஓகே. பட் அப்படி நம்ம யாருமே அப்படி வாங்குறது இல்லை. பட் இதுவே ஸ்ட்ரே டாக்ஸ் வந்துட்டு இந்த ஹோம்லெஸ் ஷெல்டரில் இருக்கிற டாக்ஸ் வந்து ஆல்ரெடியே நம்மளோட கிளைமேட்டுக்கு வந்துட்டு அடாப்ட் ஆகியிருக்கும். ஸோ அந்த அடாப்ட் ஆகி இருக்கிறது வந்துட்டு நமக்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ இதை ஹோம்லெஸ் ஷெல்டரில் வந்துட்டு நம்ம ஈஸியாக கம்மி விலையிலும் வாங்கிக்கலாம். ஸோ பெருசாக மெயின்டெனன்ஸ்ன்றது எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ஹோம்லெஸ் ஷெல்டர் டாக்ஸ் ஒன்றும் வந்துட்டு நம்ம வானத்துலேருந்துலாம் எதுவுமே குடிக்கல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒருத்தவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு 7-8 குட்டி போட்டுச்சுன்னா அவங்க ஒரு குட்டியும் ரெண்டு குட்டியும் எடுத்துட்டு மீதி இருக்கிற குட்டி தெரு முனையில் தான் வைக்கிறாங்க. அந்த நாய்கள் தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரே டாக்ஸாக மாறுது. ஸோ அதுவும் அவங்க வளர்த்த ஒரு இதுவில் ப்ரீட்லேருந்து தான் வந்துட்டு.
ஸோ அது ஒன்றும் வந்துட்டு ரொம்பலாம் லோக்கலோ ரொம்பலாம் இதுன்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹோம்மேட் ஷெல்டர் டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் கம்மி. ஸோ நீங்கள் ட்ரைன் பண்ண தேவையில்ல, ஏன்னா ஆல்ரெடி அது சர்வை பண்ணியிருக்கு ரோட்ல, எந்தெந்த ரோடு எப்படி எப்படிலாம் நேவிகேஷன் பண்ணும் அந்த ட்ரைனிங் எல்லாமே தெரியும். ஸோ உங்க நீங்கள் ட்ரைன் பண்ணுற ஒரு இதுவும் டியூரேஷனும் ரொம்பவே கம்மியாகும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அது நடந்துக்கவும் ஆரம்பிக்கும், உங்களுக்கு ஈஸியாக அடாப்டும் பண்ணும். ஸோ அதனாலேயே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக ஸ்ட்ரே டாக்ஸோட எண்ணிக்கை நாட்டில் கம்மியாகும். ஸோ இது வந்து பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா வெல் இது பாசிபிள். நெதர்லாண்டில் கிட்டத்தட்ட ஜீரோ டாக்ஸுன்ற மாதிரி ஒரு கேம்ப் ஆரம்பித்தாங்க. இன்னும் வரைக்கும் நெதர்லாண்டில் தெரு நாய்க்களே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நான் சொன்ன ப்ரொசீஜரில் தான் பண்ணியிருக்காங்க. ஷெல்டரு ஹோம்லெஸ் ஷெல்டரில் போயிட்டு நாய்களை வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி அங்கே வேக்சினேட் பண்ணியிருக்கோம், இவங்க வாங்கினதுக்கப்புறமும் ஒரு வேக்சினேட் பண்ணியிருக்காங்க. வேக்சினேட் பண்ணதுக்கப்புறமா எல்லா வீட்லேயுமே ஒரு ஒரு நாயாக அவங்க அடாப்ட் பண்ணாங்க கம்மி விலையில். ஸோ மெயின்டெனன்ஸ் கம்மி, ட்ரைனிங்கும் நம்ம பெருசாக தர தேவையில்லை. அவங்க ஈஸியாக அடாப்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருந்ததுனால, ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி அவங்களுக்கும் அது ஈஸியாக அடாப்ட் ஆகிறதுனால, ஸோ அவங்க எல்லா வீட்லேயுமே நாய்களும் வர ஆரம்பிச்சது, அவங்களையும் பாதுகாத்தது, அவங்களும் அந்த நாய்க்குமே ஒரு புது லைஃப் கிடைச்சது. ஸோ அவங்க குழந்தைங்க வெளியிலையும் போயிட்டு இந்த நாய் தொழில்கள் இல்லாமலையும் இருக்கலாம் இருந்தாங்க. ஸோ இதனாலேயே நெதர்லாண்டு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக ஸ்ட்ரே டாக்ஸுக்கு இருக்கு. ஸோ இதே போல தான் நானும் சொல்கிறேன், நீங்களும் ஒரு நாய்க்கு நல்லதாக ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுக்குறதா நினச்சிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கான சான்சஸ் உங்களுக்கே தோணும். அதே போல் உங்களோட குழந்தைங்களும் நாளைக்கு பின்ன வெளியில் தாராளமாக எந்த ஒரு இந்த மாதிரி நாய்கள் தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வாரம் வாரம் ஒரு குழந்தை ஒரு நாயால் சாப்பிட்ற நியூஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியாகும். ஸோ நான் சொன்னது சொல்லிட்டேன், இது கரெக்டாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை தப்பாக இருந்தாலும் அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே போல் வேறு என்ன நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம், நம்ம என்ன எதை பற்றி ரொம்ப பேசலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை தெரிஞ்சால் தான் நானும் டீப் டைப் பண்ணி உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ப்ரூஃபோடு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இத்தனை இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எனக்காக பண்ணுறது என்னென்னா சப்ஸ்கிரைப் மட்டும் தான், அந்த சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு பண்ணுறது என்னென்னா இந்த மாதிரி ஒரு தெரியாத விஷயத்தை முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறது. இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, நீங்கள் லைக் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ போய் ஈஸியாக சஜஷன் ஆகும். ஸோ உங்கள் வீட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி டாக்ஸுக்கான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி பண்ணுறதா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் ஒரு சில நாலேஜை கற்றுப்பாங்க. ஸோ அண்டில் தென் பாய், தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் சீனியர்.